Hi Students, Welcome to Simple மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த் மேக்ஸ் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் உள்ள ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் வாங்க கணக்க வாசிக்கலாம் பதினாறு கமா பதினொன்று கமா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நான்கு என்பது எத்தனையாவது உறுப்பு இது வந்து எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ கொடுத்துருக்க கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏ கண்டுபிடிக்கலாம் டி கண்டுபிடிக்கலாம் இது எத்தனாவது உறுப்புன்னு தெரியாததுனால நம்ம எண்ணாவது உறுப்புன்னு வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டு அந்த எண்ணுங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவாம்மா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கணக்குக்கு நான் தீர்வுன்னு எழுதிக்கிறேன் தீர்வு கொடுத்துருக்குற ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நான் எடுத்து எழுதிடுறேன் பதினாறு கம்மா பதினொன்று கம்மா ஆறு கம்மா ஒன்று கம்மா எக்ஸெட்ரான்னு போய்கிட்டே இருக்குது இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே ஏ என்னது டி என்னது அதாவது முதல் உறுப்பு என்னது பொது வித்தியாசம் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ முதல் உறுப்பு என்னது ஏ ஈக்குவல் டு முதல்ல கொடுத்துருக்கிற உறுப்பு தான் நமக்கு முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு பதினாறு ஓகேவா அடுத்தால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டி கண்டுபிடிக்கணும் அப்போ டிக்கு ஃபார்ம்லாம் என்னது ரெண்டாவது உரூப்ல இருந்து அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் ரெண்டாவது உரூப்ல இருந்து முதல் உறுப்பை நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் இதில் ரெண்டாவது உறுப்பு என்னது பதினொன்று மைனஸ் முதல் உறுப்பு என்னது பதினாறு பதினொன்னில் பதினாறு அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன பெரிய இருந்து சின்ன எண்ணெய் கழிச்சு பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம் ஈக்குவல் டு மைனஸ் பதினாறில் பதினொன்று போனால் என்ன வரும் ஐந்து அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்குது D மைனஸ் கிடைக்குது ஓகேவா D மைனஸ் ஐந்து இப்போ நமக்கு ஏயும் கிடைச்சாச்சு டியும் கிடைச்சாச்சு இந்த இது வந்து எத்தனாவது உறுப்பு மைனஸ் ஐம்பத்து நான்கு வந்து எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ நம்ம அது வந்து என்ன அப்படின்னா நம்ம டிஎன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா டிஎன் ஈக்வல் டு மைனஸ் ஐம்பத்தி நாலு என்க இது வந்து நம்மளே தான் எடுத்துருக்குறோம் ஓகேவா டிஎன்னா என்னது எண்ணாவது உறுப்பு தான் மைனஸ் ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி அதிலருந்து அந்த எண் எத் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ டிஎனுக்கு நமக்கு ஃபார்மலாக தெரியும் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு பி ஈக்வல் டு மைனஸ் ஐம்பத்தி நான்கு ஓகேவா இப்போ இதில் ஏ வந்து என்னது பதினாறு அப்போ பதினாறு அப்ளை பண்ணிடலாமா ப்ளஸ் எண்ணுங்கிறது வந்து நமக்கு என்னென்னு தெரியாது அப்போ அந்த என் மைனஸ் ஒன்னாக அப்படியே வச்சுக்கிடுவோம் இன்று டி வந்து நமக்கு என்னது மைனஸ் ஐந்து ஓகேவா மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு மைனஸ் ஐம்பத்தி நான்கு இப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் பதினாறு ஈக்குவலுக்கு அங்கே போகும்போது மைனஸ் பதினாறோ ஆயிரும் அங்கே கொண்டு போயிடலாமா ஈக்குவல் இங்கே உள்ளதை நம்ம எழுதி வச்சுக்கிடுவோம் என் மைனஸ் ஒன்னின்று மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு மைனஸ் ஐம்பத்தி நான்கு இங்கே உள்ள ப்ளஸ் பதினாறு ஈக்குவலுக்கு அங்கே போகும்போது எதாவது மாறும் மைனஸ் பதினாறுன்னு மாறும் ஓகேவா மைனஸ் பதினாறு இப்போ நம்ம என்ன செய்ய வரும் அப்படின்னா இந்த மைனஸ் அஞ்சா உள்ளே கொண்டு என்ன செய்யணும் பெருக்கணும் பெருக்கும்போது என்ன வரும் மைனஸ் அஞ்சு என்று என் மைனஸ் ஐந்து எண் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஓரைந்து ஐந்து ஈக்குவல்ட்டு ரெண்டுமே ஒரே அடையாளம் அப்போ மைனஸ் போட்டு ரெண்டையும் கூட்டி என்னஞ்சிடும் அதே அடையாளத்தை போட்டுறணும் இது ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் எழுபது ஓகேவா அடுத்தால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளஸ் ஐந்து வந்து ஈக்குவலுக்கு அங்கே வரும்போது மைனஸ் ஐந்து ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஐந்து என் இருக்குது ஈக்குவல்ட்டு இங்கே ஏற்கனவே மை மைனஸ் எழுபது இருக்குது இந்த ப்ளஸ் ஐந்து ஈக்குவலுக்கு அங்கே வரும்போது நமக்கு என்னதான் மைனஸ் ஐந்து ஓகேவா அப்போ இங்கே என்ன இருக்கு மைனஸ் ஐந்து என் இருக்கு இங்கே ரெண்டு ஒரே அடையாளங்கிறதுனால ரெண்டையும் கூட்டி அதே அடையாளம் மைனஸ் எழுபத்தி ஐந்து இப்போ இதில் நம்ம ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாம் ஐந்து என் ஈக்வாலிட்டி எழுபத்தஞ்சுனா என் ஈக்குவல்டி என்ன வரும் என் ஈக்வாலிட்டி எழுபத்தைந்து இது வந்து பெருக்கல்ல இருக்குது ஈக்குவல்க்கு அங்கே போகும்போது வந்து வகுத்தலாக மாறிடும் ஐந்து இப்போ இதை வெட்டு கொடுக்கலாமா 1 அஞ்சு இதில் ஓர் ஐந்து ஐந்து இருபத்தஞ்சி ஐ இருபத்தி அஞ்சு அப்போ நமக்கு என் வந்து என்ன கிடைக்குது ஈக்குவல்ட்டு பதினைந்து நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க இந்த மைனஸ் ஐம்பத்து நாலுங்கிறது எத்தனையாவது உறுப்பு மைனஸ் ஐம்பத்தி நாலாவது என்னது பதினைந்து ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாம் மைனஸ் இந்த பதினைந்தாவது உறுப்பு தான் என்னது மைனஸ் ஐம்பத்தி நான்குன்னு எழுதிடலாம் ஓகேவா பதினைந்தாவது உறுப்பு மைனஸ் ஐம்பத்தி நான்கு அல்லது நீங்கள் எப்படி எழுதலானா மைனஸ் ஐம்பத்து நான்கு என்பது பதினைந்தாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியதான் ஓகேவா முதல்ல தொடர் வரிசையை பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சிடோன்னா அதிலிருந்து ஏ என்னது டி என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க இது இந்த கொஸ்டினில் வந்து ஒரு ஏதோ ஒரு டேமோட மதிப்பு மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணும் அது என்த் டேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதாவது என்னாவது உறுப்புன்னு சொல்லி எடுத்து அந்த எண் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் எக்ஸாமில் வந்து நிறைய நேரம் கேட்டிருக்காங்க ஓகேவாம்மா நல்லா ஈஸியாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்